டைமே டச்சல் கூட்டீஸ் எல்லாம் எப்போ இருக்கீங்க எல்லோரும் இருந்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க அண்ட் வீட்டிலே எல்லோரும் இருங்க காலேஜெலாம் திறந்துட்டாங்களா திறக்க மாட்டானுங்களா ஒன்றும் தெரியலை வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல ஒரே டிப்ரெஷன் ஸ்கூல் போயிட்டீங்கன்னா என் வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியணும் எனக்கு ஒரு டிப்ரெஷன் என்ன பண்ணுறது சரி வாட் எவர் மேபி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம சேனலாக கொஞ்சம் தட்டி பாருங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள் அப்போ தான் நம்ம இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபரை நோக்கி போக முடியும் ஓகே இன்றைக்கான ஃபர்ஸ்ட் மீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பேஷண்ட் இருந்துட்டு டாக்டர் நீங்கள் ஆறு மணிக்கு சொன்ன மெடிசன் இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன் பட் ஒய் ஐ டோல்ட் யூ இட் மஸ்ட் பி கோ அதாவது வந்து ஒம்பது மணிக்கு சாப்பிட சொல்ல வேண்டிய மெடிசனாக ஆறு மணிக்கு சாப்பிட்டே ஏன்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை பேக்டீரியாவை சப்ரைஸ் பண்ணுறதுக்காக வா என்னென்ன சொல்கிறான் இருப்பாருங்க நெக்ஸ்ட் இருந்துட்டு பிடிஎஸ் வந்து பொண்ணுங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு நம்மளாம் இருந்துக்கிட்டு யூஆர் அட்மின் தேர் ஆர் கியூட் அண்ட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிறாங்களா செருப்படி மகள் செருப்படி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்டு இது என்ன ஃப்ரோசனா ஃப்ரோசன் தானே இது ஏ எல்ஸாக இருக்க இடத்துல நம்மளோட இவர் சுகா இருக்கார் ஆனா இருக்க இடத்துல ஜிம்மின்னு அந்த பக்கம் அந்த ஹீரோ வந்து ஜின்னு அந்த அந்த மொசக்குட்டியே அது பேர் என்ன ஓலா வந்து ஜேஹோ ஜேஹே சிக்கன் ஜேக்கே நெக்ஸ்ட்டு இன்னொன்று யார் தெரில சரி விடுங்க வை த ஹெல் ஜிம்மின் ஷேடோ லுக் லைக் டக்கு ஹியர் அது ஒன்றும் இல்லைங்க டக்கு மாதிரி காலையும் கிளியும் தூக்கி வச்சா டக்கு மாதிரி தானே தெரியும் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா டக்கு மாதிரியே தெரியுது சரி விடுங்க ஜின்னு சமைக்காமல் இருந்து ஜின்னு சமைக்கலான்னா சரி நெக்ஸ்ட் என்னது மீ டாக்கிங் இன் டு பிடிஎஸ் பிடிஎஸ் யூஆர் ஸோ ஃபன்னி அப்படின்னு சொன்னோன்னே இருந்துக்கிட்டு எல்லாம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க மீன் ரிய ரிய ரியாலிட்டியில் ப்ரோக்கடு ஆர்மி ஒன்றுமே இல்லாமல் அடி தெருவில் பிச்சர் எடுத்துகிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறது பணக்கார ஆர்மியாக போறக்கணும் பொறம்தான் நெக்ஸ்ட்டு சம்மன் ஹூஸ் யுவர் பையஸ் ஆர்மி அவுட் சைடு மை பயாசிஸ் ஜின் ஆர்மி இன்சைடு ஐ மீன் ஜின் ஆரம் சுகர் வி சங்கு ஜிமின் ஐ எம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஐ எம் மேனேஜ் ஆல் கவலைப்படாதீங்க நானும் கேட்டால் அப்படிதான் தான் சொல்லுவேன் அப்போதிக்கும் யார் என் வாயில் வராங்களோ அப்போதைக்கும் சொல்லிவிடுவேன் நெக்ஸ்ட்டு சவுத் கொரியன் பிரசிடெண்ட் ரியாக்டிவ் ஆரம் லாஸ் ஈஸ் டிப்ளமெட்டிக்கல் பாஸ்போர்ட் டு உன்னை நம்பி டிப்ளமேட்டிக்கல் பாஸ்போர்ட் கொடுத்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க தம்பி அப்படி அதாவது நம்ம ஆரம்பம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பாஸ்போர்ட்டை தொலைச்சி தொலைச்சிட்டு வந்துடுவார்ல அந்த டிப்ளமெட்டிக் பாஸ்போர்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்லை அதை தான் சொல்கிறாங்க ஒரு வேளை ஆரம்ப அந்த பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டா பிரசிடென்ட் இப்படி தான் சொல்லுவார் உன்னை நம்பி பாஸ்போர்ட்டை கொடுக்கறதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டடா அப்படின்னு பாருங்கள் அதை தான் இங்கே சொல்கிறாங்க கரெக்டாக சொன்னீங்க நெக்ஸ்ட்டு இது வந்து எக்ஸோ மீம் எனக்கு வந்து எக்ஸோ பிடிக்கும் பட் எனக்கு நான் பிடிஎஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார்கிட்டன்னா நம்ம விஓ வந்து எக்ஸோ மெம்பரில் ஒருத்தர் கூட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லை சூகோன்னு அவர் கூட தான் பக்கத்தில் இருக்க அப்படிங்கிற டிஓ அப்படிங்கிறத அதுதான் போட்டு கலாச்சிருக்காங்க அந்த இடத்துல வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவு டு ஃபேக் ஸ்டடி இன் ஃபோட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படின்னு வந்து கூகுளில் டைப் பண்ணோடனே கூகுள் சொல்லுது கிம் நம்ஜின் வாண்ட் யூஆர் லொக்கேஷன் அப்படின்னு அலோடா அலோடாக பிளாகா எதுக்கு அலோட்லாம் கொடுத்துட்டு பிளாக் கொடுத்துருங்க நாங்கள் வந்து நல்ல பிள்ளையாக படிச்சுக்கிறோம் எதுக்கு அவருக்கெல்லாம் லொக்கேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா வென் ஜிம்மின் இன் சேவ் பாய் மீன் வைல்டு நம்மளோட பிள்ளைங்கள்லாம் நோ போகாத இது ஒன்றுப்பா இது ஒரு ஆனால் இதெல்லாம் ஒரு ஒரு கஷ்ட காலம் ஒரு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவங்க பாய்னு சொல்லும் போது ஹார்ட் அப்படியே சுக்கு சுக்கான்னு ஒருக்கி எனக்குலாம் ஜின்னு பாய்னு சொன்னார்னா அவ்வளோதான் செத்துரு வந்த இடத்துலையே நெக்ஸ்ட்டு ஜிம்மின்னு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து வீ லைவில் வந்து அப்படியே வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர் பேசாமல் ஜாலியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க நம்ம நம்ம பிள்ளைங்களாம் இருந்துக்கிட்டு செம்மையாக இருக்கீங்கல்ல ஆமாம் ஆமாம் மோச்சு பின்ன எப்படி இருக்கும் அழகாக தான் இருக்கும் ஐ ஸ்மைலுக்கு நீங்கள் தான் ஜிம்மின் என்றைக்குமே கிங்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட் இருந்துட்டு ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் பிகாஸ் ஆஃப் பிடிஎஸ் நைன்டி த்ரீ பிகாஸ் ஐ எம் வெயிட்டிங் டு கம் அண்டு மேரிடுமே கடைசி வரைக்கும் இப்படியே தான் செல்ல கூட்டி இருந்தாங்கன்னு வேறு ஒன்றும் வழி இல்லை நம்ம நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பீடேஸ்அப் எப்படி மேரேஜ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்துட்டு மீ ஆஃப்டர் வி ஜிமின் லைவ் ஜிமின்னு மீ ரொம்ப குஷியோ அப்படின்னு சாரி ஃபேமிலி மீ ரொம்ப குஷியோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா பின்ன ஜாலியாக இல்லாமல் இருக்குமா ஆனால் சில பேர் லைவை மிஸ் பண்ணிடுவாங்க அவங்களாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப பாவம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜங்குக்கு இப்படி இருக்கிறாங்க ஜங்குக்கு இப்படி இருந்தோடனே கீழே வந்து என்னமோ எழுதிருக்காளுங்க அது நீங்களே படிச்சுக்கோங்க இது முன்னாடியோட இதுதான் ஐயோ ஃபாவும் நம்ம ஜங்கே வச்சு கிளம்ப ஜங்கு எதுக்கும் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இரு தம்பி எதுக்கும் நல்லதுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு உன்னோட அசைன்மெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கலாமான்னு கேட்டோன்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்செலாம் வந்துட்டு பண்ணு பட் அப்படியே பண்ணாத ரெண்டு அடு பெஞ்சில் இருக்கவங்களும் அஃப்கோர்ஸ் யூ கேன் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்கள வாட் வாட் ஹோம் ஒர்க் என்ன அசைன்மெண்ட் என்ன ஹோம் ஒர்க் நான் என்ன லெஜண்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிவிடும் நெக்ஸ்ட்டு ஜிம்மின்னு அதுக்கப்புறம் ஜினு இவங்க ரெண்டு பேரும் கண்டினியூஸாக லைவ் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஜிம்மீனோட லைவுக்கு பின்னாடி ஜிம்மீன் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அவ்வளோதானே இதுதான் வாழ்க்கை இவ்வளோதான் வாழ்க்கை இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் கோடி ரூபா பணமே கொடுத்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் வாங்கிக்குவோம் தென் வந்து வந்துட்டு மம்மி இருந்துட்டு ஏன்டி இப்படி வந்து குதிச்சுக்கிட்டே வந்து ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணிகிட்டு ஐ மீன் இடியட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காடி நம்ம ஆர்மீஸெலாம் இருந்துட்டு பிகாஸ் நான் கான்செப்ட்ல இருக்கேன் என்ன கான்செப்டில் இருக்காங்கப்பா இங்கே ஜங்கு கான்செப்ட்டில் இருக்கேன் ஜங்குக்கு அங்கே டங்கு டங்குன்னு ஆடுறாரு நானும் இங்கே டங்கு டங்குன்னு ஆடுறேன் ஆனால் ஜீரோ பட்ஜெட் கான்செப்ட்டை நம்ம கிட்ட தான் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா வென் யூ கம் இண்டியா ஆர்எம் சோ மச் லவ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க ச்சே என்ன ஒரு லவ் என்ன ஒரு லவ் நீங்கள் எதுக்கு இந்தியா கூப்பிட்றீங்கன்னா எனக்கு தெரியல பட் இந்த கமேண்டை பார்க்கும்போது அப்படியே ஃபுல் அரிப்பாக இருக்குப்பா ஃபுல்லரிப்பாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பத்தலாமா நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் யூ ஆர் லிட்டில் லைஃப் சேவர் சாரி யூ ஆர் லைஃப் சேவர் ஆர் ஐ லவ் யூ சோ மச் மோர் தென் த்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க எல்லாருமே லைஃப் சேவர் தாங்க ஃபோட்டி செவனே லைஃப் சேவர் தான் கேட்பே லைஃப் சேவிங் தான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு ஹவு டு பை பிடிஎஸ் ஆல்பம் வித்தவுட்டு மணி மென்டல் ஆஸ்பத்திரி வாண்ட் யூன் லொக்கேஷன் நோ யூர் லொக்கேஷன் அலோடா பிளாக்கா எங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் மென்டல் ஆஸ்பத்திரியிலே போய் எங்களை விட்டால் கூட நாங்கள் இருந்துட்டு நாலு பேர்த்திட்ட கடன் வாங்கி பிடிஎஸ் ஆல்பம் வாங்க தான் பார்ப்போம் ஒரு பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட் நோ நோவன் ஆர்மி பி லைக் சுகர் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க அதை வந்து மறைச்சிட்டு சுகா அப்படின்னு போட்டிருக்காங்க மாத்திரை மருந்தில் கூட நாங்கள் பேங்க்டனை எதிர்பார்க்குறது இனிமேல் நடந்துக்கிட்டு நம்ம தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன் என் பேரசமெட்டால் பேரஸ்மெண்டா ஸ்பேரஸ்பெட்டம் சாரி எனக்கு வரல அந்த டேப்லெட்லாம் போட வேணாம் பர்பிள் டேப்லெட் போட்டால் போதும் அடுத்த மீமே வந்துடுச்சா பிடிஎஸ் அப்பீரியங் ஆன் டிவி மீ எல்லாம் கத்துறாங்க சாரி சாரி கரெக்ஷன் மீ போட்டிருக்காங்க மை டாட்ரு என்னாச்சு அம்மாவுக்கு ஏன் இப்படி கத்துறாங்க அந்த பசங்களை பார்த்துட்டு நம்மளை நம்மளை பார்த்தோன்னே ஃப்யூச்சரே நடுங்க நம்ம குழந்தைங்கள்லாம் என்னம்மா இப்படி இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு மீ மை மாம் ஸ்க்ரோலிங் ஃபார் டச்சிங் அண்ட் பிரிங்கி பிரிங்கிங் ஏ ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் அட் டு ஹோம் ஐ எம் நாட் அலோ டு லவ் ய அனிமல்ஸ் என்ன அந்த பூனையை வந்து கொஞ்சினதுக்கு இந்த ரன் ஐபிசோட நடந்த சம்பவத்தை இங்கே எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இருந்தாலும் நல்லாயிருக்கு மீம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு இவங்க எல்லோரும் இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க மீன் வல் ஜிம்மீன் அதை என்கிட்ட எங்களை கேட்குற அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க ஆரம் அது வந்து ஆரம் லைவுக்கு போமா ஜிம்மின் கிட்டே வந்து என் கேட்குற ஜிம்மின் ஜிம்மின் மட்டும் இதை பார்த்தேன்னா எதுக்கு அப்படிம்பாரு ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாம் ஐ ஹாவ் ஸ்டமக் பெயின் அப்படின்னு சொன்னான்னா உன் ஃபோனை தூக்கி போட்டு போடி எப்படின்னா ஏமா எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஃபோனுன்னே இருந்தால் தான் வாய் வலிக்கும் தலை வலிக்கும் எல்லாம் வலிக்கும் ஐ வில் கேப்சர் ஹர் டுடே எடிட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படிம்பாங்களே அந்த மாதிரி எடிட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் தான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஃப்ளையிங் கீஸ் ப்ளஸ் ஹார்ட்டு ஈக்குவல் டு ஜிம்மின் கிட்டே வந்து கேட்டிருக்காங்க போல் ஃப்ளையிங் கீஸோட ஹார்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு ஜிம்மின்னு வந்துட்டு சந்தோஷமாக அப்படின்னா ஆர்மிஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுக்கு எதுக்கெல்லாம் இந்த பசங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்களேன் நமக்கு வேணுங்கிற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் என்னது ஆரம் உப்பா வாங்க ஆரம் உப்பா வி எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இனிமேல் வருது இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துட்டு லைவில் கேட்டது அதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டு என்னை டேக் விடுங்க நான் வந்து பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் இல்லைன்னா டெலகிராமில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு மேரிட் மீ நம் ஜூன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து இதை வச்சு இன்னஸ்ட் ரெக்கார்டே பண்ணலாங்க நம்ம லைவுக்கு போனால் தான் ஒரு பர்சனுக்கு ஒரு கோடிக்கணக்கான ப்ரொபோசல் வரும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டே மேரிட் மி ஆர் மேரிட் யூ யூ ஆர் சாய்ஸு ரெண்டுமே ஒரே சாய்ஸ் தான் அடுத்தது நம் ஜூன் உப்பா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சுகர் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காளுங்க அதுக்கப்புறம் அடியு திங்க் அபவுட் இண்டியன் ஆர்மி உப்பான்னு கேட்டிருக்காளுங்க என்னென்ன பண்ணுறாளுங்க பாருங்க நம்ம சேனல் பிள்ளைங்கமா சரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு நம்ஜூன் டு யூ வாண்ட் டு மேரீடு மீ அவர் எதுக்குடியும் ஒன்றை மேரேஜ் பண்ணணும் ஏன் இல்லை கேட்குறாரு அவர் எதுக்கு ஒன்றை மேரேஜ் பண்ணணும் அவருக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பாள் அந்த பொண்ணே வந்து நம்ம ஆரம்பம் பார்த்து மேரேஜ் பண்ணுவாள் பண்ணுவாங்க பண்ணட்டு அதவங்க அவங்களுக்கு திறமை நெக்ஸ்ட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் ஆரம் அப்படின்னு கேட்டுறேன் நீ கேட்கலாம் எங்கக்கா ஆரமோட லைவ்ல தான் நிறைய சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு ஆமாண்ட ஆரமோட லைவ்ல தான் இந்த பிள்ளைங்க நல்லா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க ஆரம்பம் வச்சுக்கிட்டு ஆனால் இவளுங்க எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நம்ம நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட்டு மீமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு வந்து ஏலியன் வேணும் அதெல்லாம் தர முடியாது என்னென்னு சரி அப்போ என்ன பிடிஎஸை கல்யாணமணி வைய அப்படின்னு ஒன்று கார்டு இருந்துட்டு உனக்கு என்ன கலரில் ஏலியன் வேணும் சொல் தரேன் அவங்கள மட்டும் கேட்காத ஆமாம் ஊரில் எல்லாருமே அவங்களே கேட்டால் கடவுள் மட்டும் எங்கே போவார் அந்த மாதிரி ப்ராடக்டே இல்லையா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு அண்ணா அஃப்ரோஸ் அக்காவுக்கு வெயிட்டு வெயிட் டிங் போங்க ஏ ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு அஃப்ரோஸ் வந்து ஷுகாவோட அது அதுக்கோ சுவோ அஃப்ரோஸுக்கு மட்டும் போட்டிருக்காளுங்க பாருங்கள் எனக்கு யாருமே போட மாட்டேங்கிறாங்க இந்த சேனலில் உங்களுக்கு யாரையுமே எனக்கு பிடிக்காது தானே அதனால தானே எனக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க ஆமாம் எனக்கு யாருக்குமே பிடிக்காது எல்லாருக்கும் அஃப்ரோஸு சேதாவதான் தான் பிடிக்கும் அப்புறம் ரைட்ரு பிடிக்கும் என்னை பிடிக்காது தானே உங்களுக்கு அதனால தானே எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க சரி பரவாயில்ல விடுங்க ஃபெக்குல ஃபெக்குல சரி விடுங்க நெக்ஸ்ட் இருந்துட்டு சுகா வந்து எப்படி ஆர்மிஸை ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு போட்டிருக்காங்க அதே நம்ம சுகா இருந்துட்டு பிடிஎஸ் ஹெய்டர்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபன் ஃபேக்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகாவோட லெவலில் டு யூ வாஷ் யுவர் ஃபேஸ் வித் சுகர் பிகாஸ் யூ லுக்கிங் ஸோ ஸ்வீட்டு அது வந்துட்டு உங்கள் ஃபேஸை என்ன நீங்கள் தினமும் வந்து சக்கரையை கொண்டு கழுவுறீங்களா ஏன்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இனி நீ நினைப்பாக இருக்கு அப்படிங்கிறாங்க நீ என்ன போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தியாம்மா எப்படிம்மா நீப்பெல்லாம் பேசலாம் சரி விடுங்க அது அவங்க பிரச்சனை நம்ம எதுக்கு நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட் இருந்துட்டு ஜிம்மினோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு அங்கே போய் கேட்டிருக்கா இந்த மாதிரி இருந்துட்டு மேரிடு மீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜிம்மினோட ஒய்ஃப் இருந்துட்டு மற்றவங்களாம் இருந்துட்டு ஜிம்மின் ஒய்ஃப் ப்ளீஸ் ஹாவ் மேசி அஸ் எங்கள் மேலே கொஞ்சமாவது கருணை கருணக்காட்டிடி அப்படின்னு மீனோட சுகார் இருந்துட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ ஜிம்மின் லைவில் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியும் அதெல்லாம் ஒன்று செல்லாது போ வந்தாண்ட்டு அப்படின்னு சொல்லி தரத்துறாரு நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட் இருந்துட்டு ஆன்டிஸ் இருந்துட்டு சொல்கிறாங்கன்னா பீடிஎஸ் வந்து உங்களுக்கு உனக்கு வந்து பிடிஎஸ் வந்து அவங்களோட லுக்குக்காக தானே பிடிக்கும் அப்படினா ஆமாம் அவங்க மூஞ்சிக்காக தான் அவங்க ஆல்பம் வாங்குறேன் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து நான் ஆல்பத்தில் பார்க்குறதுக்காக அவங்க சாங்கெல்லாம் அந்த பா கேட்க அவங்க மூஞ்சை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா எதுக்கு இந்த சிங்கம் உனக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் இருந்து நம்ம தலையா ஏண்டி ஆரம் கிட்டே போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஆரம் உப்பா எனக்கு நம்ஜூன் உப்பாக வேணும் இல்லை ஜின்னு உப்பாக வேணும் கிம்சோ ஜின்னு உப்பாக வேணும் எனக்கு அவரை கிட்னாப் பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எது ஏன் 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 அவர் ஆள் அவர்கிட்ட போய் கேட்கலாம் மணி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இருந்துட்டு வந்து பிடிஎஸ் மெம்பராக ஆகலைன்னா இருந்துட்டு ஃபார்மராக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் அதுக்கு போட்டிருக்காங்க ஆல் டே அப்படின்ட்டு இவரை மட்டும் விவசாயம் பண்ண விட்டோன்னு வச்சுக்கிங்கன்னா அவ்வளோ தான் அந்த நிலத்தையே ரெண்டாக உடைச்சிடுவார் மம்முட்டியே வச்சுக்கிடப்பட தோருக்கு வந்து அண்ணனாக இருக்கு ஆகிடுவார் இவர் உடைக்கிறதில் ஓகே அடுத்தது யாருன்னு பார்க்கலாமா நான் அடுத்தது ஆர்மிஸ் இருந்துட்டு நம்மளோட சுகா லைவில் இருக்காங்க அங்கேருந்துட்டு சுகா அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்துடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் சொல்லலைங்க என்னமோ பண்ணுங்கடி போங்கடி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோக்கடு ஆர்மி ஓ ஐ லுக் இன் த மிரர் ஐ கேன் சி ஹவு ப்ரோக் ஐ ஆம் ஐ காட் த பொட்டேட்டோ க்ளோஸ் ஓ ஸ்டெப் ரைட் ஸ்டெப் லெஃப்ட் டு மை வாலட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ப்ரோக்கடு ஆர்மியால் மட்டும்தான் இந்த மீமை புரிஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட் இருந்துட்டு நம்ம சுகாதான் நெக்ஸ்ட் இருந்துட்டு சுகார்கிட்ட சொல்கிறாங்க நீ மட்டும் என்னோடய கமாண்டை படிக்கிறன்னு வச்சுக்கோ ஏன் நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா இவர் ஒரு லைவில் ஒரு மூணு லட்சம் ஒரு ஆறு லட்சம் பேத்தரில் பண்ணணும் நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் இருந்துக்கிட்ட இதே மாதிரி தான் கேன் யூ சே யாவ் மியாவ் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கமேண்ட் அவர் பார்த்து இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாரா இல்லை பார்க்காம இந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரான்னு தெரில பட் இந்த கமாண்டுக்கும் ஒரு ரியாக்ஷனுக்கும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் விழிச்சோம் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாமா நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட்டு இந்த குயின் இஸ் வாட்சிங் எது குயின் ஸ்ப்ரிங் டே எல்லோரும் இருந்துட்டு கீழே பிளாண்டிட்டு இருக்காங்க குயின் வந்து பார்த்துட்ருக்காங்களாம் ஸ்ப்ரிங் டேக்கு என்றைக்குமே ஒரு ஸ்பெஷல் இடம் தாங்க ஸ்ப்ரிங் டே என்றைக்குமே ஸ்ப்ரிங் டே தான் அதெல்லாம் ஒரு அற்புதமான சாங் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருந்துட்டு நம்ஜூன் இருந்துட்டு எவ்ரி ஒன் நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் ரேப் லைன்லாம் இருக்கவங்கல்ல அவங்களாம் இருந்துட்டு ஆர்மிஸ்க்கு சொல்கிறாங்க அடுத்தது இருந்துட்டு மக்னி லென்ஸ் ஆர்மின்னு சொல்கிறாங்க ஜின்னு இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மை ஹேண்ட்ஸம் ஃபேஸ் அதான் ஜின்னு வந்து அவரோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ்க்கு அவரே வந்து தேங்க் பண்ணிக்கிறாரோ நெக்ஸ்ட்டு ஹீஸ் ரியாக்ஷன் ஐ ஆம் ஹேவிங் ஏ ஆன்லைன் கிளாஸ் ஆர் எம் வாட் இஸ் த்ரீ த்ரீ இன் எயிட் த்ரீ நைன் செவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் இந்த கமேண்டை பார்த்து இவர் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாரு இல்லை வந்து தானாக வந்து ரியாக்ஷனான்னு தெரில ஆனால் ரெண்டும் வந்து கரெக்டாக ஜோடி போட்டு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் இருந்துட்டு இந்த மாதிரி உங்கள் குரூப்பில் ஒரு ப ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காது இதே மாதிரி லைஃப்பில் எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு பிசாசை வந்து கூடவே அனுப்பி இருந்துருப்பாங்க நான் ஆரம்ப சுருளை ரியாலிட்டியில் சொல்கிறேன் என் கூடிய ரெண்டு பிசாசுங்க இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இருந்துட்டு மின்யோகினோடய லைஃப் ஃபுல்லாகவே இருந்துட்டு ஒரே ஒரு கமெண்ட் தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸில் போடுறாங்களாம் என்ன கமெண்ட்னா வந்துட்டு எனக்கு என்கிட்ட வந்து ஆரஞ்சு பழம் தோட்டம் இருக்குது என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கினா தினமும் எனக்கு ஆரஞ்சு பழம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் மேக்சிமம் வந்துட்டு நம்ம சுகாவோட லைவில இந்த கமேண்ட் தான் வரும் நானும் மேக்ஸிமம் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அதை தான் போட்டிருக்காங்க ஓகே இதோட இருந்துக்கிட்டு மீம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது வீட்லெல்லாம் ரொம்ப சேஃபாக இருங்கு லைச்சர்